பெரும்பாலும் தேமல் அதிகமாக வர்றது வேர்வைனால். எக்ஸஸாக நமக்கு ஸ்வெட்டார தன்மை இருக்குது, நிறைய வேர்க்குதுன்னா பூஞ்சை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முதல் விஷயம் என்னென்னா, பூஞ்சைங்கிறது தொற்றாக வரக்கூடியது. இப்போ ஒருத்தர் வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரே டவல் பயன்படுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு பூஞ்சை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டவலை வந்து அவங்கவுங்க தனக்குன்னு உரிய டவல் வச்சுக்கிட்டு தூண்டை வச்சு அதை குளித்ததுக்கப்புறம் அதுக்கு காய போட்டு துவைச்சி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லாமல் சில வீடுகளில் கொடியில் எந்த துண்டு தொங்குதோ அதை தூக்கிட்டு போய் மொத்தம் துடைக்கிற ஒரு பழக்கம் நிறையா இருக்கும். ஒரு அறையில் நண்பர்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்க, அப்போது அவங்களில் ஒருத்தருக்கு ஃபங்கல் இருக்குது அப்படின்னா அது அடுத்த நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் எப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு காரணத்தில் குறைவாக இருக்குது, அடிக்கடி சளி இருமல் பிடிக்கக்கூடிய ஆள், இல்லை சரியாக நியூட்ரிஷனை சாப்பிடாத ஆள், இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்ப்பாற்றல் குறையாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும்போது இந்த பூஞ்சை வேக வேகமாக பரவும். பெருவாரியான தேமலுக்கு உள் மருந்துகள் அவசியமே இல்லை, உள்ளே வந்து நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. மீண்டும் 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 இந்த பூஞ்சை வந்து உடலில் ரொம்ப பரவி இருக்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் சில நேரங்களில் நேரடியாக ஆன்டிஃபங்கல் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. பல நேரங்களில் நவீன அறிவியலில் கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியாக பூஞ்சைக்காக உள்ளே எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சில நேரங்களில் ஈரலை எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசியம் இல்லாமல் உள் மருந்துகள் எடுக்க வேண்டாம். எந்த துறையிலையுமே வந்து ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். உணவில் அதிக கசப்பு சுவையுள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இந்த ஃபங்கஸ் போகணும் அப்படின்னா நல்லா பாவக்காய், சுண்டக்காய் வத்தல், கருவேப்பிலை பொடி, வெந்தயப்பொடி, இந்த மாதிரி கசப்பு சுவை உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, இனிப்புகளை குறைச்சிக்கொள்ளணும். ஃபங்கஸ் போகணுன்னாலே உணவில் இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது. நம்ம வீடுகளிலெல்லாம் நிறைய வீட்டில் தோட்டத்தில் நல்ல மஞ்சளாக பூத்து குலுங்கிறதுக்காக வைக்கிற ஒரு செடி வந்து சீமையகத்தி இலைம்பாங்க. இந்த சீமையகத்தி செடியினுடைய இலை சாரை எடுத்து நேராக அந்த ஃபங்கஸ் மேலே தடவுனா ரெண்டே நாளில் அதனுடைய அந்த பூஞ்சை திட்டுக்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். இந்த சீமையகத்தி இலை கிடைக்கல அப்படின்னா அந்த இலையில் செய்யக்கூடிய, சீமையகத்தி இலையில் செய்யக்கூடிய களிம்புகள் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் சித்த மருத்துவர்கள்ட்ட இருக்கும். அந்த சீமையகத்தி களிம்புகளை வந்து உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்குது, கருஞ்சீரகம் கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க. கார்போக அரிசி சில பேருக்கு தோலில் வந்து லேசாக குப்பளங்கள் உண்டாக்கிரும். அதனால் வெறும் கருஞ்சீரக பொடியை வந்து நல்லா எலுமிச்சம்பழ சாறில் குழச்சி அதை வெளியே நம்ம போட்டாலும் அதுவும் பூஞ்சையை வந்து நிறையா போக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் வேப்பலை அரைச்சி போடுறது, குப்பமேனி இலைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வயலோரங்களில் வரக்கூடிய அந்த குப்பமேனி இலை, வெட்டுக்காய பூண்டு, வெட்டுக்காய பூண்டை வந்து தலை தட்டி காயின்னு சின்ன பிள்ளைகளில் விளையாடுவோம். அந்த செடி மேலே தட்டினோன்னா அந்த தலை மட்டும் வந்து விழும். அந்த வெட்டுக்காய பூண்டு இலை, இதெல்லாம் சாறு மாதிரி எடுத்து இல்லை வந்து கையிலேயே கசக்கி இந்த ஃபங்கஸ் மேலே போட்டால் அதுவும் அந்த பூஞ்சையை உடனே போயிடும். மேலுக்கு குளிப்பதற்கு நம்ம முகப்பருக்கு பேசும்போது சொல்கிற அதே குளியல் சூரணம்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம். இந்த நலுங்கு மாவுங்கிற அந்த பாசிப்பருப்பு மாவில் வெட்டி வேறு, விலாமிச்ச வேறு, கோரக்கிழங்கு, சீமக்கு சில்லிக்கிழங்கு, இந்த கருஞ்சீரகம், அப்புறம் வந்து வேப்பலை பது, இதெல்லாம் சேர்த்து வேணும்னா கொஞ்சம் சீமகத்தி இலையும் உலர்த்தி பொடி பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாத்ரூமில் இதை டப்பாவில் வச்சுக்கிட்டு மேலே தேய்க்கிறதுக்கு அந்த தேமல் பகுதியில் எல்லாம் தேய்ச்சி, அரை இடுக்கில் இருந்தாலும் ஆக்சில் இருந்தாலும் அதை வைத்து தேய்ச்சி குளித்தோன்னா முழுமையாக இந்த பூஞ்சை போயிடும். ஆரம்பத்திலே இதை பார்த்து இனங்கண்டறிஞ்சு அதற்கான உணவு, அதற்கான வெளிப்பூச்சிகள் போட்டோன்னா இது உடம்பெல்லாம் பரவாது, வேறு கருந்திட்டுகளாகவோ வேறு நோய்களாகவோ கண்டிப்பாக மாறாது.